குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கோம், ஷா ஆலாமில் இருக்கோம். வருகின்ற 16 ஜூலை 2022 ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜோஹர் பாரு, அதாவது ஜேபி சிட்டின்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர் மலேசியா பார்டர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ், சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணக்கூடிய தமிழர்களுக்காக எஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பப்படுவர்கள் ஆல்ரெடி சீட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து புக் ஆகிட்டே இருக்கிறனால விருப்பப்படுவர்கள் அதுக்கு புக் பண்ணிக்கலாம். அதை கடந்து மலேசியா மக்களுக்காக எஸ்பெஷலி 24/7/2022, அதாவது ஜூலை 24ஆம் தேதி ஷா ஆலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள் வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பப்படுபவர்கள் அதுக்குமே கண்டினியூவாக வந்து மலேசியா தமிழர்கள் நிறைய பேர் அவங்களுடைய ரிசர்வேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து புக் பண்ணிகிட்டு இருக்கிறனால விருப்பப்படுபவர்கள் நீங்கள் மலேசியாவில் நேரடி தீட்சை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது, இந்த தீட்சை வாங்கினா என்னங்க, என்ன என்னதாங்க நடக்குது, தீட்சை வாங்கினா நிறைய நல்லது நடக்குதுன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் போடுறாங்க, பயிற்சி பயிற்சின்றீங்க, பயிற்சினா என்ன, அது நடந்தால் எப்படி ஏகப்பட்ட நல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லையும் ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, அதுக்காக தான் அந்த வீடியோ மெயினாக பேசுகிறது. அதாவது தீட்சைன்றதை பற்றி நிறைய வீடியோஸ், தீட்சைனா என்ன என்ன, அதை எப்படி கொடுக்கணும், அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய டீட்டெயில்டாக வீடியோஸ் வந்து நான் பேசியிருக்கேன். அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக தீட்சை அப்படின்னக்கூடிய அந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குருமார்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டை முனிநாதர், இரட்டை நாக்கு சித்தர், சிவானந்த பரமாம்சர், ரமண மகரிஷி, அருட்பெருஞ்சோதி வள்ளலார், இது போன்ற பல சித்தர்கள், பல குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய கான்டாக்டை பெற்று, கான்டாக்ட் இன் த சென்ஸ் என்ன, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், அதில் மூலியமாக வந்த அந்த தகவல்களை வைத்து ஒரு மனிதன் மனித நிலையிலிருந்து எப்படி இறைநிலையை அடையலாம் அப்படின்ற அந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஞான தத்துவங்கள்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா மெய்யியல் கோட்பாடுகள்னு சொல்கிறோம். நம்ம தமிழர்கள் தான் இது எல்லாத்துக்குமே பேஸ். தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போனது தான் ஈஜிப்து, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மிடு கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகமாக இருக்கட்டும், இங்கேருந்து வெளியில் போனது தான் எல்லாமே. ஈவன் சைனாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போன விஷயங்கள் தான் நிறைய வந்து அங்கே வந்து ஷாவ்லின் டெம்பிள்ஸாகவும் தற்காப்பு கலைகளாகவும் நிறைய மனதை கையாளக்கூடிய பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஏன் மனசு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, இப்போ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய அருள் பெற்று, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மற்றும் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் மற்றும் ஏனைய குருமார்களுடைய அருள்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சார்ந்து இயங்கக்கூடிய இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சியானது தொட்டு தீட்சை கொடுக்கும்போது என்னாகும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் மனமற்ற நிலைனா என்ன, நம்மை கடந்த நிலைனா என்ன, முழுக்க முழுக்க அந்த பரவச பேரானந்த நிலைனா என்ன அப்படின்ற கூடிய ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் அந்த தீட்சை நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பேரானந்த நிலையாக இருக்கட்டும், தன்னை மறந்த நிலையாக இருக்கட்டும், ஃபுல் கான்சியஸ்னஸில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான். அதை கடந்து நம்ம பயிற்சி சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எப்படி உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, மனம்தான் ஒரு மாபெரும் மந்திர சாவி. மனதை வைத்து தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட தொழிலதிபர்களாக இருந்தாலும், நாட்டின் அதிபர்களாக இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் கூட மனசை வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க. இப்போ ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கு ஒரு எலவேஷன் ஒன்று போடுறோம் அப்படின்னா, வெளியில் வீடு கட்டணும்னா முதல்ல நம்ம மைண்ட் ரீதியாக இருந்து ஒரு டயக்ராம் போடணும்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும்ல. அப்போ வீட்டினுடைய வெளிப்பாடு என்பது மனதில் நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அந்த மனதினுடைய வெளிப்பாடு தான் வீட்டினுடைய வெளிப்பாடு. அப்போ மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் மெட்டீரியலாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் சரி, ஒவ்வொரு தேவைகளும் சரி, மனதில் தெளிவு பெற்றால் மட்டுமே வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும். உள்தன்மையில் தெளிவு பெற்றால் மட்டுமே வெளித்தன்மையில் நீங்கள் தெளிவு பெற முடியும். அப்போது இந்த மனதை எப்படி கையாள்றது, மனதை எப்படி பக்குவத்தோடு ஹேண்டில் பண்ணுறது, உண்மையாகவே நடக்கக்கூடிய போர் என்பது என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் உலக போர் அப்படின்னா என்னென்னா, வெளியே நடக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தாக்குதலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணைகள் தாக்குதலோ, இல்லை நியூக்ளியர் பாம் அட்டாக்கோ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் உலக போர் கிடையாது. மனிதனுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றத்தை மனிதனே தன்னோட மனசு கூட சண்டை போட்டு போட்டி போட்டு கடைசியில் அதை பேச்சுவார்த்தை நடத்தி புரிய வச்சு அக்செப்டன்ஸ் தன்மைக்கு போகணும். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, பட் டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் அது நடந்துடும். அப்போது எப்போ ஒரு மனிதன் இப்போ எப்படி என்னோட மனதை நான் கையால் கற்றுக்கொண்டேனோ குருமார்களோட அருள்னால, அந்த டெக்னிக்கை எந்த வித ஒளிவு மறைவுமின்றி அந்த ஒரு நாள் பயிற்சியில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கைக்கு, இப்போ நம்ம ஏகப்பட்ட 20-30 வருஷம் வெளியில் வந்து பெரிய பெரிய இடங்களில் இருந்தவங்களாம் இப்போ நம்ம ஒரு நாள் பயிற்சி அட்டன் பண்ணியே என்னங்க இவ்வளோ தெளிவாக ஒரே நாளில் புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு இருக்காங்க.
இருநூறு முந்நூறு கேள்விகளோட வந்தவங்கலாம் லிஸ்ட் போட்டு பேப்பர்ஸோட வந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் கொடுத்துட்டீங்க நாங்க கேட்காமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா மனம் என்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த மனசை வச்சுதான் எல்லா பிரச்சனையும், மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை, உடல் பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா உடம்பு சரியாயிடும், மனப்பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா உடலும் மனமும் சேர்ந்து கிளென்ஸ் ஆயிடும். அப்போ இந்த மனதை நாம் பக்குவத்தோடு கையாளும் போது எப்படி நமக்கு வேணுங்கக்கூடிய அந்த பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நமக்கு என்ன வேணுமோ அதை எளிதில் அடைய முடியும். ஆசைகள் படுவதில் தவறே கிடையாது, ஆனால் பேராசைகள் படுவது தான் தவறு. இதனால தான் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை கூட கட்டி அணைத்து முத்தமிடுன்னு பேர் வச்சிருக்கோம். கட்டி அணைத்து முத்தமிடுனா என்ன, பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு. அப்ப ஆசைகள் தவறு இல்ல, பேராசைகள் தான் தவறு. இப்போ இந்த பேராசைகள்ன்ற தன்மையில நிறைய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடைய முடியாத லட்சியம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது, ஆனா பல ஜென்மங்கள் எடுக்கலாம் நீ அடையிறதுக்கு பெரிய பெரிய ஆசைகளாக இருக்கும் பட்சத்து. அப்ப உங்களுக்கு தேவை என்ன, ஆசைன்றதை விட எனக்கு ஒரு கம்ஃபர்டான லிவிங் வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும், பிடிச்சவங்களோட வாழணும், எனக்கு ஹாப்பியாக இருக்கணுன்றதை இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. அப்போ ஹாப்பினஸ்னா என்ன, முதல்ல சந்தோஷம்னா என்னன்ற அந்த பாயிண்டாக இருக்கட்டும், மெட்டீரியல் திங்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதாக இருக்கட்டும் அப்படின்ற பாயிண்டாக இருக்கட்டும், இல்லை அதை கடந்து மெட்டீரியல் திங்ஸை அச்சீவ் பண்ணிட்டு அதுபோக மனதையும் கையாளும் போது இறைத்தன்மையை எப்படி நம்ம குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே அச்சீவ் பண்ணலான்ற விஷயத்தை மிக எளிமையாக அனைவரும் புரியும் வகையில் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரம்பொருள் யோகத்தினுடைய மிகப்பெரிய பியூட்டி என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இல்லற ஞானிகளை உருவாக்குவது மட்டும்தான், வீட்டை விட்டு ஓடி போறவங்களை உருவாக்குறது கிடையாது. ஸோ மனதை கையாள தெரிந்தவனுக்கு உலகமே ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். மனதை கடந்து ஆத்மான்ற தன்மைக்கு போன ஒருவன் அல்லது ஒருவளுக்கு இந்த பிரபஞ்சமே தனது காலடியில் கிடக்கும். பஞ்சபூதங்களும் நமக்கு ஃபேவராக இயங்கும். பஞ்சபூதங்களை கடந்து அனைத்து தேவதைகளும் அனைத்து நல்ல சக்திகளும் உயர்ந்த ஆத்மாக்களும் உயர் ஆற்றல்களும் கம்ப்ளீட்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ மேட்ரு என்ன, பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிக்கணும். பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிச்சா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தானாகவே நம்மளை தேடி வந்துடும், எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, மெட்டீரியலை மட்டுமே நீங்கள் சம்பாதிக்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறதுனால பிளஸ்ஸிங்ஸ் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா மூலியமா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். மனத்தெளிவு தான் பணத்தெளிவு, மனத்தெளிவு தான் வாழ்க்கை தெளிவு, மனத்தெளிவு தான் அனைத்திற்கும் உண்டான தெளிவு. இந்த மனசை பத்தி இன்னைக்கு யாருக்கும் தெரியறது இல்லை, மனசு ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. மனசாட்சியோட பேசுறான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கடந்து மனம் என்ன செயல்படுது, எப்படி செயல்படுது, அதை வச்சு எப்படி இந்த உலகத்துல நமக்கு வேணுங்கிற விஷயத்த ஈஸியா எளிதில் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ன கூடிய அந்த ஃபார்முலாவையும், அந்த மிக மிக சக்தி வாய்ந்த மிக உயர்ந்த பயிற்சியான பரம்பொருள் யோகம் அப்படின்ன கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியும் ஞான தெளிவோடு உங்களுக்கு தருவதற்கு பேர் தான் தீட்சை வழங்கும் நேரம். தீட்சை வழங்கப்படுவது இதை கடந்த நிலையில் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதை ஒவ்வொரு மனிதர்களும் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. மனிதன் ஒருத்தர் இருந்தால் போதும், புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் போதும், ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் உயர்ந்த கட்ட நிலைகளை உலக அளவிலும் அடையலாம், பிரபஞ்ச ரீதியாகவும் அடையலாம். ஸோ காஸ்மிக் எனர்ஜியை தனது உடம்புல எப்படி செலுத்தணுன்ற அந்த டெக்னிக் ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிருதுன்னா, இந்த உடலாகிய இந்த எந்திரம், உடம்பு என்பது எந்திரம் தான், இந்த உடலாகிய எந்திரமே மந்திரமாக மாறிவிடும். உடலாகிய எந்திரம் எப்போது மந்திரமாக மாறிவிடுகிறதோ இந்த மந்திரத்தை நோக்கி எல்லாமே ஓடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது அந்த நேரத்தில் கண்ட்ரோல் இருந்தால் போதும். அதுக்கு மன தெளிவு என்பது முக்கியம். அந்த ஒரு தெளிவை தான் உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அற்புதமான நேரடி ஒரு நாள் வகுப்பு, ஒரு நாள் பயிற்சியை வந்து உங்களுக்கு தர இருக்கிறோம். இவ்விருப்பப்படுபவர்கள் உங்களுடைய ஏரியாவில் எப்போ நீங்கள் இருக்கீங்களோ அப்போ எங்கே வந்து பக்கத்தில் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறோமோ தாராளமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். பணம் கட்ட முடியலங்க, எங்களால் டொனேஷன் அவ்வளோ தூரம் பண்ண முடியலன்றவங்களுக்கு தான் இலவச வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து திருப்பூர் ஆசிரமத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிளாஸாகவும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு மலேசியாவில் இரண்டு நாட்கள், அதாவது ஒரு நாள் வகுப்பே ரெண்டு ஏரியாவில், ஷாலாம்லேயும் சரி ஜோஹர் பாருலேயும் சரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பப்படுபவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.